தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தமிழ்நாடு அரசு பணியாளர் அலுவலகத்தில் கடந்த 8/6/2021 11/6/2021 வரை நடைபெறவிருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை 2013 முதல் 2018 பதவிக்கான நேர்முக தேர்வு வந்து கொரோனா தொற்று காரணமாக ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தேர்வு வந்து அதாவது 19/7/2021 மற்றும் 24/7/2021 வரை, அதாவது 21/7/2021 தவிர மற்றதெல்லாம் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகவலமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்ற 226 விண்ணப்பதாரர்களும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் தேதி மற்றும் நேரமானது குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வழியாக அவங்களுக்கு அனுப்பக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆட்கள்லாம் நியமித்தாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வேகமான பணிகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்து நிரப்புறதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா பஸ்ஸெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப வேகமாக வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரெடி ஆகுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வச்சேன். அறிவு தபசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.